நம்ம படிக்கிற 28, 29, 30, 31 அது வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். 31 பாட்டும் இதுதான் வினைனா என்ன, வினைன்னு ஒன்று இருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, வினைனா இருக்குதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இதுதான் பதில். நம்ம பேரம் பேத்தி இவங்கெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இந்த முத பாட்டே போதுமான, வேறு பாட்டெலாம் தேவையில்லை. ஏன், அவங்க என்னமோ விஞ்ஞானபூர்வமாக கேள்வி கேட்குறாங்க, ஐயோ நமக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு நீங்கள் பயந்துக்கிட்டுலாம் நிற்க முடியல. நீங்கள் 34 பாட்டையும் சொல்லலாம் வேண்டாம், ஒரே ஒரு பாட்டை எடுத்து வச்சோன்னிங்கன்னா அவங்க விளக்கம் சொல்லிடலாம். அதுக்கு நீங்கள் இந்த பாட்டின் பொருள் நீங்கள் விளங்கிக்கணும். பாட்டு ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கிறார், கஷ்டமான பாட்டெலாம் இல்லை, ரொம்ப எளிமையாக இருக்குது. பாட்டை பாருங்கள். தலைப்பு வினை கோட்பாடு, அதாவது வினைன்னு ஒன்று உண்டா, வினைனா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பாட்டு. அது முன்ன பின்னெல்லாம் படிச்சொல்ல வேண்டாம், இந்த ஒரு பாட்டை மட்டும் படிச்சோன்னீங்கன்னா போதும். வினை ஒன்ற ஒன்று உண்டு, எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது பதில். பாட்டு பாருங்க. நன்னீடும் உரு அதனுக்கு ஏதுவாகி, நன்னீடும் உரு அதனுக்கு ஏதுவாகி, ஒன்று. ரெண்டாவது, நானா போகங்களாய், ரெண்டு. மூணாவது, நாசோ உற்பத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதியாகி, மூணு. அடுத்தது, பலவாகி, நாலு. அணுக்கள் தோறும் படர்வதாகி, எண்ணி வரும் மனவாச கண்மத்தால் இயற்றும் இயல்பினதாய், அஞ்சு. மதிகதமாய், ஆறு. இரு பயனாம் பாவ புண்ணியமாய் புனர் காலை மாயை மேவி பொருந்தும் இது கண்மமலம் புகழுமாறே. உண்மை விளக்கம் படிக்கும்போது கண்மம்னா என்னன்னா, நீயான சுகதுக்கம் கண்மம் என கொள், அது ஒன்வேல் ஆன்சர். இப்போ இது 10 மார்க் கொஸ்டின். ஏன், பாட்டு பூரா கண்மத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், ரெண்டு வரி சொல்லலை. பாட்டை பூரா சொல்லி முடிச்சுட்டாரா? சரி, வினை வினைன்னு சொல்கிறாங்களே எங்கெங்கே இருக்குது, எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, முதல் பதில் சொன்னார், கண்ணாடி முன்னாடி நின்று பாரு. வினைங்கிறது கண்ணாடி முன்னாடி. ஆமாயா, பாரு, என்ன தெரியுது? நான் தெரிகிறேன், நீ தான் வினை. என்ன என்ன வினைங்கிறீங்களா? அப்படின்னா, அப்படி இல்லையா, நீ நல்லா இருந்தால் நல்வினைன்னு அர்த்தம், நீ மோசமான இருந்தால் கெடு தீவினைக்கு நீ தான் அடையாளம்னு அர்த்தம். அப்போ கண்ணாடி முன்னி பார்த்தா எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் உங்கள் உருவ அமைப்பை வச்சுக்குங்க, உங்களுக்கு எது கிடைச்சிருக்கிறதோ. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஆளே இல்லை, அப்புறம் நம்ம தெருவில் இருக்கிற ஆள் இல்லை, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக இருக்கிறமே, ஏன் எனக்கு உடம்பு இப்படி வந்திருக்குது? இதை நீங்கள் பல வகை வைத்துக்கொள்ளாங்க, இது யாரையும் குறித்து சொல்வதில்லை, நம்ம விளங்கி கொள்வதற்காக. ஒருத்தர் 6 அடிக்கு மேலே இருக்கிறாங்க, அவங்க சிரமம் அவங்களை கேட்டிங்கன்னா தான் தெரியும், சரிங்களா? எவ்வளவு சிரமம், அரசு பஸ் ஏறணும்னா காலை மடித்து உட்கார முடியல, ஏன் இடிச்சுக்கு நிற்கிது, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார். ஆனால் 5 அடிக்கு 6 அடிக்கு தான் சீட்டு இடைவெளி விட்டுக்காதுங்க, நம்ம 6 பிளஸில் நிற்கிறோம், ஏறி நின்னாவே மண்டை முட்டிட்டு நிற்கிது, குனிஞ்சிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போகிறோம்னா தெரிவிக்காது, இங்கிருந்து கோயம்புத்தூர் போனோம்னா 1.5 மணி நேரம் பஸ்ஸில் நின்றுட்டு போகிறதா இருந்தால் எவ்வளோ நேரங்க நிற்கிறது, ஐயோ சாமி கழுத்தெல்லாம் வலிக்குது, குனிஞ்சு குனிஞ்சு எவ்வளோ நேரம் நிற்கிறது. சரி, ஒரு சீட்டு காலியாச்சு போய் உட்காரலான்னு போனோம்னா கால் முட்டுது, எங்கே முட்டுந்து இல்லை, காலை மடித்து வச்சுட்டு எவ்வளோ நேரம் உட்காதுன்னு தெரியல. ஏன், 7 அடியில் இருக்கிற கஷ்டம் அவருக்கு தான் தெரியும், அவருக்கும் சிரமம் இருக்குது தான் செய்யும், சரிங்களா? இது நான் முன்னையே சொல்லிட்டேன், இது யாரையும் குறித்து சொல்லப்படுவதில்லை, விளங்கி கொள்வதற்காக சொல்லு. ஒருத்தர் ஒரு இயல்பான தோற்றத்தை விட கொஞ்சம் குண்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா தெரியும், ஏன் படிக்கட்டு ஏற முடியல, அவன் விசில் அடிச்சுட்டு சீக்கிரம் இறங்கு சீக்கிரம் இறங்குமா, ஸ்டாப்புக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்று வச்சுக்கணும், ஏன் எந்திரிச்சா உட்காருமா, ஸ்டாப் வந்து இன்னமா எந்திரிக்கலேம்மா,
அப்புறம் இறங்க போனேன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் இறங்கம்மா, வந்து உசரா வாங்குறீங்க எனக்குனே வந்து என் பின்னாடி அடுத்த வண்டி வந்துடுவாய், அவன் என்ன சத்தம் போ, கீழே இறங்கு, தள்ளி விடாத குறையாக இருக்குவா, நீங்கள் மூச்சு வாங்கி கீழே இறங்குறக்குள்ள போது போதும் ஆகிடும், ஏண்டா இவனையில் தான் திட்டு வாங்க வேண்டி இருக்குது, ஏன் இந்த உடம்பு கொஞ்சம் நாமளும் குறைக்கிறோம் குறைக்க நினைக்கிறோம் குறைய மாட்டேங்குது இல்லைங்களா. இப்போ இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறனே தெரியல, இதுவும் வினை தான் இல்லைங்களா, இதுவும் வினை தான். இன்னொரு சிலர் இருக்கும் உடம்பு ரொம்ப ஒல்லியாக இருக்குது, பாதாம் சாப்பிட்டாச்சு, பிஸ்தா சாப்பிட்டாச்சு, அப்புறம் வந்து பாலை வந்து ஒரு லிட்டர் பாலை கால் லிட்டராக சுருக்கி சாப்பிட்டு பார்த்தாச்சு, ஒன்றும் தேர மாட்டேங்குது. இது என்ன அவங்கள கேட்டால் தான் அவங்களுக்கு என்ன சிரமம்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் உடம்புங்கிறது எல்லாத்துக்கும் சாமி கொடுத்தது தான், ஆனால் ஒரே மாதிரி இல்லையே, ஏன் வினையின் அடிப்படையில் மறந்துடாதீங்க. நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திச்சிங்கன்னா இந்த தலை முடி இருக்குது பாருங்கள், இந்த முடி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை, சில பேருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சில பேர் ரொம்ப ஹார்டாக இருக்கும், சில பேருக்கு ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கும், சில முடியே இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் என்னையான அதுவும் வினைதான், எங்க சாப்பிட்டு வினைதானா, ஹார்டு வினைதானா, ஆமாயா அதுவும் வினைதான். அப்புறம் இந்த தலை முடி மட்டுமில்ல, தலையின் அமைப்பே பார்த்தீங்கன்னா சிலருக்கு வட்டம் முகம், ஒருக்கு நீள்வட்டம் முகம், ஒருத்தருக்கு வேற வேறு, இப்படி முகத்தில் எத்தனை வகையான மாற்றம் இருக்கிறது. அடுத்து நெத்தி எடுத்துக்கலாமே, ஒருத்தருக்கு அஞ்சு விரலில் திருநீர் பூசுகிற மாதிரி இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு விரலில் பூசுகிற அளவுக்கு தான் நெத்தியே இருக்குது மொத்தமே. என்ன நமக்கு ஒரு விரல் இருக்கிற ஆசைப்படுறாரு, மூணு விரலில் பூச முடியலையே ஒன்று, ஐயோ நமக்கு நெத்தி சின்னதாக போச்சுன்னு தச்சு ஒரு நெத்தி வச்சுட்டு ஒன்றும் பூசாமல் உட்காந்துக்கிறாங்க, என்னத்தை பண்ணுறது, அப்படி இருக்குதான் செய்யுது. அது என்ன காரணம், அதுவும் வினை தான் காரணம், தான் நெத்தி தான் நல்லா இருக்குது எடுத்து பூச வேண்டியதானே, அதை கடவுளே நமக்கு இப்படி ஒரு நெத்தியை கொடுத்துதான் நாம் நல்லா பூசலாமே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவர் நம்மளை பார்த்து நினைப்பார், இவனுக்கு கொடுத்த மாதிரி சின்னதாக கொடுத்துருந்தா நாம் பாட்டு கம்மல் இருக்கலாமே அப்படின்னு, கொடுக்கலையே ஏன் வினை காரணம். இந்த புருவம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது, ஒருத்துக்கு நேராக இருக்குது, ஒருத்துக்கு வளைஞ்சிருக்குது, ஒரு வில்லு போல் இருக்குது, ஏன் கண் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது, ஒருக்கு சின்ன கண்ணாக இருக்குது, ஒருக்கு பெரிய கண்ணாக இருக்குது, கண்ணில் வித்தியாசம் இருக்குது, மூக்கு ஒரே மாதிரியாக இருக்குது இல்லை, உதடு ஒரே மாதிரியாக இருக்குது இல்லை, அப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் கை விரல் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் வேற வேறமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்னையா காரணம், வினையே காரணம். ரெண்டு ஒரே பெற்றோருக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்லை, உடல் அமைப்பிலும் வேறுபாடு இருக்கிறது, செயல் அமைப்பிலும் வேறுபாடு இருக்கிறது, நினைப்பில் வேறுபாடு இருக்கிறது, இதெல்லாம் ஏன், அதுக்கெல்லாம் காரணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரே பேர் வினை என்று பெயர். நீங்கள் சொல்லுகிற சயின்ஸ் பிரகாரம் ஜீன் ஒன்று தான், ஆனால் ஜீன் ஒன்றா இருந்தால் வருகிற தயாரிப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இல்லையே, அப்போ தான் கேள்வி எழுகிறது ஏன் வேறுபாடு. இரட்டை குழந்தைகளாக பிறந்தாலுமே குணத்தில் மாறுபடுகின்றன மறந்துடாதீங்க, அண்ணன் தம்பி பின்னாடி ரெண்டு வருஷம் கழித்து பிறந்தாங்க அது மாறுபாடுல கூட கொஞ்சம் சொல்லலாம். இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் இருவரிடத்திலும் உருவ வேற்றுமை உண்டு, குண வேறுபாடு உண்டு, செயல் வேறுபாடு உண்டு, ஏன் வினை. அப்போ வினை வினைங்கிறீங்களே எங்கேயா, எப்போ பார்த்தாலும் உங்க கூட ஒரே தொல்லையாக போச்சு, வந்து உட்கார்ந்தா வினை வினைங்கிறீங்க, இணைனா என்னையானார், அதான் ஏன் கண்ணாடி பார்த்து தெரிஞ்சிக்க. அப்போ அதான் நன்னீடும் உருவதனுக்கு ஏதுவாகி, உனக்கு இந்த உடம்பு எதை வச்சு கொடுத்தா தெரியுமா இறைவன், நீ செஞ்ச வினையை வச்சுக்கிட்டு, நீ பாவம் பண்ணியிருந்தா அதுக்கேற்ற டிசைன், புண்ணியம் செஞ்சிருந்தீன்னா அதுக்கேற்ற டிசைன், அப்போ இந்த உடம்பை வைத்து கொண்டு வினையை தெரிந்து கொள்ளலாம். இதை விட எளிமையை யாருங்க சைவிஸ்து அதன் சொல்கிறது. உரை பாருங்கள், வினை என்பது ஆன்மாக்கள் பொருந்துகின்ற உடலுக்கு காரணமாக இருக்கும். நாம் ஏன் கருப்பாக இருக்கிறோம், ஏன் சிவப்பாக இருக்கிறோம், ஏன் மாநிறமாக இருக்கிறோம், ஏன் குள்ளமாக இருக்கிறோம், ஏன் உயரமாக இருக்கிறோம், ஏன் குண்டாக இருக்கிறோம், இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் வேறு வேறு பதில் சொன்னால் கடைசி ரிசல்ட் என்னன்னு கேட்டால் வினை என்பது காரணமாக இருக்கும்.
அப்ப உடம்பு என்பது வினையின் காரணமாக நமக்கு கிடைத்தது ஒரு செய்தி. அது மட்டுமே இல்லை. சரி, அடுத்த செய்தி சொல்ல பாருங்க. அவ்வுடலால் அனுபவிக்கப்பெறும் பல்வேறு போகங்களை தருவதாயிருக்கும். இந்த போகம்னா அனுபவம்னு பேர். நம்ம எல்லாருக்கும் ஒரே அனுபவம் அல்ல. நாம் எல்லாருமே காலையில் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். சில பேர் சாப்பிடாமல் வந்திருப்பாங்க. ஏன் சாப்பிடல? அதுக்கு சில காரணம், வேறு கோபத்தில் சாப்பிடாமல் வந்திருக்கலாம் இல்லைங்களா. நேரம் இன்மை காரணமாக சாப்பிடாம வந்திருக்கும். மணி பத்தாயி போச்சு, சாப்பிட்ற டைம் இல்லை, ஒரு டீயை குடிச்சு போட்டு ஒடியாந்துருப்போம். இல்லைன்னா வீட்டுக்காரரை கோச்சிக்கிட்டு நான் வகுப்பு போகிறதா உங்களுக்கு கோபமாக போச்சு, சோறு வேணா ஒன்று போங்க போங்க அப்படி போட்டு போட்டு ஒடியாந்துருப்போம். அதை தின்னுட்டு போ, அதெல்லாம் நான் அப்புறம் தின்னுக்கிறேன் போங்க அப்படி கோச்சிட்டு வந்திருப்போம். தெரியாது, மொத்தத்தில் ஏதோ ஒரு காரணம், சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் வேணும். அதனால் அது ஒரு காரணமாக இருக்கலாம். சாப்பிட்டோம்னா எல்லாரும் ஒரே மாதிரியாக சாப்பிட்டோம். நீங்கள் காலை என்ன சாப்பிட்டீங்க பேப்பர் எழுதி கொடுத்தா எத்தனை வெரைட்டின்னு சொல்லிடலாம். அத்தனை எல்லாரும் சாப்பாடு என்பது ஒன்று தான், ஆனால் அதை அனுபவிக்கிற அனுபவம், அனுபவப்படுகிற பொருள் வேறு வேறாக இருக்கிறது. ஏன்? வினை காரணமாக. நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. ஏன்? சுகர். ஏன்? வினை காரணமாக. ஐயா இத்தனை இருக்குது, எல்லாம் தான் இருக்குது, சாப்பிட முடியலையே அப்படின்னு. நல்லா சாப்பிட்லான்னா ஒன்றும் குறையில்லை, ஆனால் சாப்பிடுவதுக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதே. என்ன காரணம்? வினை காரணம். அப்போ நானா போகாமாய், வெவ்வேறு வகையான அந்த வினை ஒரே மாதிரி இல்லைங்க, வெவ்வேறு வகையாக இருக்குது. அதான் அடுத்து சொல் போட்டார் பாருங்க. அவ்வுடல்களால் அனுபவிக்கப்படும் பல்வேறு போகங்களை தருவதாக இருக்கும். எனவே எனக்கு இன்னைக்கு என்னுடைய வினை அனுபவம் வேறு, உங்களுக்கு உங்களுடைய வினை அனுபவம் வேறு. எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக வினையை அனுபவிக்கிறோம். வினை இல்லாதவனுக்கு இந்த உலகத்தில் வேலை இல்லை. நீங்கள் உங்களுக்கு வினை இல்லைன்னா இங்கே உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் கிளம்பிடலாம். அப்போ வினை இருப்பதால் தான் இருக்கிறோம், அதை மறந்துடக்கூடாது. எனவே வெவ்வேறு வகையான போகங்களாய், இது எல்லாருக்கும் வேறு வேறையாக இருக்குது ஒன்று மட்டும் இல்லைங்க, ஒருத்தருக்கே வேறு வேறையாக வரும். நான் காலையில் சொன்ன மாதிரி தான், சாப்பிடும்போதே ஒரு தோசை, ஒரு மசால் தோசை, ஒரு ஊத்தாப்பம், அப்புறம் இட்லி, என்னங்க இத்தனையும் ஒரே நாள் சாப்பிட்றது உண்டு. ஒருத்தர் இட்லி மட்டும்தான் சாப்பிட்டாருங்க, ஒருத்தர் தோசை மட்டும்தான் சாப்பிட்டாரு, ஒருத்தர் ஊத்தாப்பம் மட்டும்தான் சாப்பிட்டாருங்களோ. ஏன்? இவருக்கு போக நாலா விதமாக நிற்கிது, அதனால் நாலு வகையாக சாப்பிட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு மூணு வகையாக சாப்பிட்டாரு, அவர் ஒன்றா சாப்பிட்டு வந்திருக்கிறாரு. இப்படின்னு வகை என்பது ஒரு உயிருக்கே வெவ்வேறு வகையாக இருக்குது. அதான் நானா போகமாய். அடுத்தது பாருங்க, வினை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அழிவு முடிகிற பொழுது தொடக்கம் நிகழும். அழிவிலிருந்து தோன்றுவதாய் ஒரு வினையை அனுபவிச்சிங்கன்னா வினை கழியும், அந்த கழிவில் அடுத்த வினை தோன்றும். இதுதான் இருக்கிறதுலேயே ஆபத்தானது. ஏன்? கொண்டு வந்ததை ஏதோ அனுபவிச்சு தான் ஆகணும், அனுபவிச்சிடலாம், தொலைச்சிடலாம், போய்ப்போது போ அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் அதை நுகர்கிற காலத்தில் தொலைந்து போவதோடு மட்டுமல்லாமல் புதிதாக தோன்றும் என்று சொன்னார் பாருங்க, அங்கே தான் சிக்கலே நிற்குது. அப்போனா இந்த வினைக்கு என்றைக்கு தான் முடிவு? நேற்று செஞ்சதை இன்னைக்கு கொண்டு வந்தேன், இன்றைக்கு செய்ததை இப்போ நுகர்ந்தேன், இந்த நுகர்ந்ததுனால புதிய வினை வருது. ஏற்கனவே டெபாசிட்டில் வேறு நிறையா வினை வேறு இருக்குது, இப்போ வேறு புதுசாக வேறு சம்பாதிச்சிருக்கிறோம். இதுவும் போய் அங்கே போய் என்ன ஆகும்? ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா கொஞ்சோண்ட கொண்டு வந்து கழித்து நிறையா கொண்டு சேர்த்துன மாதிரிலாம் ஆகிப்போச்சு. அதுதான் உண்மையிலுமே நடந்துட்டுருக்கு. நம்ம தொழில் எப்படி நடக்குது? லாபகரணமாக நடக்கும். கொஞ்சமாக கொண்டு வந்து நிறையா சம்பாதி, கொஞ்சமாக கொண்டு வர வேண்டியது நிறையா சம்பாதிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். யாராவது வினையை அணுகு தொலைச்சி போட்டு ஒன்றுமே நட்டம் ஆயிடுச்சா, நல்லதாக போச்சு, கடவுளே காப்பாற்றி விட்டுட்ட அப்படி பிஸ்னஸ் பண்ணுறோமா என்ன? தொலைஞ்சு போச்சுன்னா நெஞ்சு ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வந்துடும். அதனால் நல்லா வந்துருச்சு, அப்பா அருமை போ, தூங்கி எல்லாம் போய் பழைய காசில் கூட இந்த காசு இன்றைக்கி போடியா மொத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சம்பாதிச்சு சம்பாதிச்சு சேர்த்த தான் பார்க்குற மொழியை சம்பாதிச்சு சம்பாதிச்சு தொலைக்க யாரும் விரும்புவதில்லை.
ஆனால் வினை கணக்கில் தொலைஞ்சு போகும், சம்பாதிக்க கூடாது. இப்போ நேற்று கொண்டு இப்போ சம்பாதிச்சதை அனுபவிக்கிறேன், அனுபவிச்சா புதிய வினை வாராமல் பார்க்கணும். அதுக்கு வழி இருக்கா? இருக்கு, ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன்ட்டார், வரும்னு சொல்லிட்டார். அப்போ அழிகின்ற வினையில் புதிய வினை தொடங்குகிறது. உடம்பை கொண்டு அறிந்து கொள்ளலாம், பல்வேறு அனுபவமாக வருவதில் அறிந்து கொள்ளலாம், அழிவிலிருந்து புதியது வருவதும் வினையின் காரணமாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, அது எது போலன்னு கேட்டால், இடையறாது ஓடுகின்ற நீர்ப்பெருக்கை போல தொடர்ந்து வரும் தொடர்ச்சி உடையதாயிருக்கும். சொல் ரொம்ப அருமையான சொல். நம்ம ஆற்று படுகையில் போய் அப்படியே ஆற்றில் நின்று பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 12 மணி நாம் அந்த தண்ணியை பார்க்குறோம், தண்ணி நிற்கிது. 12:01 நீங்கள் பார்த்த மூலக்கூறு அந்த இடத்துல இல்லை, அது போயிடுச்சு, இன்னொன்று வந்துருச்சு. 12:02 இது போயிடுச்சு, அடுத்தது வந்துருச்சு. இப்படி போவதும் வருவதும் தொடர்ச்சியாக இருப்பதனால உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுது? எப்போவுமே தண்ணி நிற்கிற மாதிரியே தெரியுது, ஆனால் நிற்கல, அது போய்கிட்டே இருக்குது. ஆக போவதும் வருவதும் தொடர்ந்து நடைபெறுவது, நிற்பது போல இருப்பது போல, ஆனால் உண்மையில் நிற்கல, அது போகுது. இதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். அப்படித்தான் வினையும், நேற்று செஞ்சது இப்போ வந்துச்சு, இப்போ செய்வது போயாச்சு, அடுத்தது வந்துருச்சு, இப்போ அது போகுது, அடுத்தது வருது. அப்போ இறைவன் கணக்கில் எப்படி இருக்குது? இன்றைக்கி தேதி கணக்கு போட்டு இத்தனை மணிக்கு இது, இத்தனை மணிக்கு இது, இத்தனை மணிக்கு இது, நம்ம கணக்கு போட்டு வச்சுருக்கிறான். அந்த நேரத்தின் வண்ணமாக வினை நமக்கு வந்து கூடிக்கிட்டே இருக்குது, வருது மட்டும் இல்லை போய்கிட்டே இருக்குது. வருது போது, வருது போது, வரு இப்படியே வந்து போய் கொண்டிருப்பது தொடர்ச்சியாக நிகழ்வதனால அனாதியாக இருக்கிறது. அதான் சொன்னார், இடையறாது ஓடுகிற நீர்ப்பெருக்கை போல தொடர்ந்து வரும் தொடர்ச்சி உடையதாய். அது பலவிதமாய், ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, பலவிதப்படுவதாய். அடுத்தது ஆன்மாக்கள் தோறும் செறிந்திருப்பதாய். நம்ம எல்லார்ட்டையும் வினை இருக்குது, வினை இல்லாத ஆளு இங்கே இல்லை. வினை இல்லாத ஒரே ஆள் அவர் ஒருத்தர் தான், அவர் தான் வினை கேடன், வினையில் நீங்கிய முதல்வன். நாமெல்லாம் வினையில் இருக்கிறவங்க. எனவே ஆன்மாக்கள் தோறும் செறிந்திருப்பதாய். சரி, இதை எப்படிங்க சம்பாதிக்கிறோம்? வினை சம்பாதிப்பது 3 வழியில். எப்படி? மனத்தால், வாக்கால், காயத்தால். மனசில் நினைக்கும்போது வினையாகிறது, பேசும்போது வினையாகிறது, உடம்பால் செய்யப்படுகிற பொழுது வினையாகிறது. எது நல்லதும் கெட்டதும். 4 பேர்த்துக்கு அன்னதானம் போடுற மாதிரி நினச்சிங்கன்னா நல்வினை, போடணும்னு சொன்னீங்கன்னா நல்வினை, போட்டிங்கன்னா நல்வினை. அது முதல்ல நினைச்சோம், அப்புறம் சொன்னோம், செய்துட்டோம். நினைச்சதுக்கு ஒரு பயன் உண்டு, சொன்னதுக்கு ஒரு பயன் உண்டு, செய்ததுக்கு ஒரு பயன் உண்டு. இதுவே மாறாக நினச்சி பாருங்கள். நான் யார், 4 பேர்த்து சோறு போகிறத தடுக்கணும் நினச்சிங்கன்னா தீவினை. அதை இப்படிலாம் போட்டுட்டு சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கிறான் ஐயா, அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தீவினை. ஒரு நாள் போய் தடுத்தீங்கன்னா தீவினை. அவன் நினைப்புக்கு ஒரு வினை இருக்குது, சொல்லுக்கு ஒரு வினை இருக்கு, அதுக்கு பர்சன்டேஜ் வச்சுருக்காரு சுவாமி. என்ன பர்சன்டேஜ்? அந்த கணக்கு நமக்கு சொல்லலை, அது அவர்கிட்ட வச்சுக்கிட்டார். வரும்னு மட்டும் தெரிஞ்சிக்கப்பா, எவ்வளவு பர்சன்டேஜ்லாம் நான் சொல்லலை, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். எனவே மனத்தால் நினைப்பின் வழி வினை வரும். நல்லது நினைத்தால் நல்வினையாக வரும், தீமை நினைத்தால் தீவினையாகும். நல்ல சொல்ல சொன்னீங்கன்னா நல்வினையாகும், தீய சொல்ல சொன்னீங்கன்னா தீவினையாகும். அதே போல் செயல்கிற ஸ்பாட்டில் செயல்படுகிற பொழுது பிறருக்கு இன்பம் தருகிற செயலை செய்தால் அது நல்வினை, பிறர் துன்பப்படுகிற செயலை நீங்கள் செய்தீங்கன்னா தீவினை. எனவே வினை வரும் வழி 3 வகையில், மனம், வாக்கு, காயம். எண்ணி வரும் மனவாச கர்மத்தால் இயற்றும் இயல்பினதாய். சரி, இப்போ நான் போன பிறப்பில் செஞ்சல அந்த வினையில் எங்கே சார் இருக்கும்? அதுக்கு முந்தைய பிறப்பில் செஞ்சிருப்பனே அதெல்லாம் எங்கே இருக்கும்?
இன்னைக்கு வரைக்கும் நான் என் வயசுக்கு எத்தனை வேணால் செஞ்சுருப்பேன், அதெல்லாம் எங்கே இருக்கும்னார். எல்லாம் ஸ்டோரேஜில் போட்டு வச்சுருப்பாரியா. எந்த ஸ்டோரேஜில் அப்படின்னா, அந்த வினையெல்லாம் புத்தி தத்துவத்தில் போய் தங்கியிருக்கும். புத்தி தத்துவத்தில் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஆமாம், நம்ம படித்தோமா இல்லையா? 24 தத்துவத்தை படிக்கும்போது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆன்ம தத்துவத்தில் புத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த புத்தி தத்துவம் தான் வினை கணக்குகளையெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய குடோன். நமக்கு புரிகிற மாதிரி சொன்ன வச்சுக்கங்களேன், செல்ஃபோனில் இருக்கிற கேலரி மாதிரி. வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒருத்தர் செய்தி அனுப்பிச்சாங்க, பார்த்துட்டீங்க, அப்படியே விட்டுட்டீங்க. அப்புறம் திடீர்னு ஏன் இந்த படம் இருப்பானே அழிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் அழிச்சிருப்பீங்க. அவர் அனுப்பிச்சவர்கிட்ட அழிஞ்சிருக்கும், கேலரியில் இருக்கும் படம் இருக்கா? இருக்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் பார்த்தோன்னே அது எங்கே ஸ்டோர் ஆகுது? கேலரியில் ஸ்டோர் ஆகுது. அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறான், ஃபோனில் ஸ்டோர் பண்ணட்டுமா மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணட்டுமான்னு. இன்னும் சில வச்சுக்கோ, கூகுளில் ஸ்டோர் பண்ணிட்டோமான்னு வச்சுருக்கிறான், எனக்கு மெமரி கார்டும் வேண்டாம் ஃபோனும் வேண்டாம், கூகுளில் போடியான்னா அது ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் ஸ்டோர் ஆகிடுது. இதெல்லாம் நாம் வந்து மேனுவலாக பண்ணணும். சுவாமி சிஸ்டமேட்டிக்காக பண்ணி வச்சுருக்கிறார். ஏன், நீங்கள் ஃபோனில் அனுப்பிச்சாலும் சரி, கேரரியில் அனுப்பிச்சாலும் சரி, நீங்கள் எங்கே வேணால் அனுப்பிச்சிக்க, நான் ஏன் ஸ்டோரேஜில் பத்திரமா வச்சுருக்கேன்னு வச்சுருக்கிறார். இதுதான் புத்தி தத்துவத்தில் அத்தனை பேருடைய வினையும். எவ்வளவு பெரிய வினை இருக்கும், எத்தனை கணக்கு இருக்கும், அத்தனை எங்க இருக்குது? அங்க இருக்குது. சிஸ்டம் ஃபெயிலியரே ஆகாதுங்க, மறந்துடாதீங்க. நம்ம போட்ட சேட்டலைட் ஃபெயிலியர் ஆகலாம், ஹேங் ஆகலாம், ஐயோ இன்னைக்கு வாட்ஸ்அப்பே ஒர்க் ஆகலைங்க, ஐயோ போச்சுங்க அப்படின்னு கதறலாம். அதெல்லாம் இங்கே தான் நடக்கும். அவர் ஸ்டோரேஜில் எந்த கதறலுக்கும் வேலையில்லை. அவர் அத்தனை ரேம்ப்பு, அத்தனை பேர், என்ன பவர்ஃபுல்லாக என்ன வேணுமோ அத்தனையும் வச்சிருக்கிறார். இதுதான் வினையினுடைய அடிப்படையான. எனவே நாம் செய்கிற வினைகளெல்லாம் இறைவன் அதை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறான். எங்க புத்தி தத்துவம், யார் அவரவருக்கு புத்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அவங்கவுங்க வினையை அவங்கவுங்க கணக்கிலே போட்டு வச்சிருக்கிறான். இதுக்கெல்லாம் மொத்தமாக ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. என்னுடைய ஃபோனில் எனக்கான ஸ்டோரேஜ் ஒன்று உண்டு. ஏர்செல்னு வச்சுருந்தீங்கன்னா ஏர்செலுக்கு ஒரு ஸ்டோரேஜ் உண்டு. மொத்தம் எல்லாத்தையும் சேட்டலைட் ஒரு ஸ்டோரேஜ் வச்சு அந்த மின்காந்த அலைகளை ஏலம் விடும்போது 5G உனக்கு இவ்வளவு, உனக்கு இவ்வளவுனு பிரித்து கொடுக்குறானா இல்லையா, மொத்தம் சேர்ந்து அரசாங்கத்திட்டு இருக்குதா இல்லையா. அது மாதிரி சிவபெருமானுடைய அரசில் எல்லாருடைய வினைக்கும் ஸ்டோரேஜ் உண்டு. அவங்கவுங்க ஸ்டோரேஜில் அவங்கவுங்க கெப்பாசிட்டி தக்குவாரு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்த பிறவிக்கு என்ன வேணுமோ அது டவுன்லோட் ஆகிருக்குது, இதுக்கு மேலே டவுன்லோட் ஆகாது. அப்புறம் ஆச்சுன்னா சிஸ்டம் ஹேங் ஆகிடும். அதுவே அப்பப்போ சாமி டெலிட் பண்ணி பண்ணி விட்டுறாரு, தூங்கும்போது எல்லாம் மறந்து போயிடும். இன்னும் நிறைய பேர் நிறைய நடந்தே மறந்து போச்சு, எதுக்கு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்போ என்ன தெரியுது, மறதியும் ஒரு விதத்தில் நல்லது தான், ஆனால் மறக்க வேண்டியதை மறந்தால் நல்லது தான், மறக்கக்கூடாத மறந்தோம்னா வம்பா போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே மதி கதமாய் இது என்ன பண்ணும், ஸ்டோரேஜ் போனது அங்கேயே இருந்துடும் இல்லை, அங்கே பதிவானது வரும். எப்படி, இரு பயனாம் பாவ புண்ணியமாய் புலர் காலை மாயை மேவி. அடுத்த உடம்பு எடுக்கும்போது இப்போ நீ செஞ்சது நல்வினை தீவினை என்கிற வினை, அடுத்த பிறவிக்கு போகும்போது புண்ணிய பாவமாக உயிரிடத்து வந்து கூடும். என்ன எவ்வளவு பெரிய மெக்கானிசத்தை நமக்கு இந்த பாட்டில் கொடுத்துருக்குறான்னு பாரு. இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தை படிக்கிறவங்க டாக்டரேட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க படிக்க வேண்டிய செய்தி. நாம் டாக்டர் இல்லாமே படிச்சுட்டுருக்கோம். எப்படி தத்துவத்தில் போய் பிஏ அப்புறம் எம்ஏ அப்புறம் எம்ஃபில் பண்ணும்போது படிக்க வேண்டிய படிப்பை நம்ம 10வதும் 12வதும் படித்து வச்சுட்டு எம்ஃபில்கான படித்து நாம் படிச்சுட்ருக்குறோம். சே அப்பா இவ்வளோ இருக்குதா? ஆமாயா, அவ்வளோ இருக்குது. எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை, அழகான ஒரு மெக்கானிசத்தை அழகாக கொடுத்துட்டார். காப்பரேட்டே இல்லை, வச்சுக்க ஓ எல்லாம் காப்பி பண்ணிக்கன்ட்டார். யார் வேணால் ஸ்டோர் பண்ணிக்க, இவ்வளோ தான் சிஸ்டம்ட்டார். ஒரு கருவி இந்த உடல் என்கிற கூறு இயங்குவதற்கும் உலகம் இயங்குவதற்கும் வினை அடிப்படையானது. அது ஒரு உயிருக்கு எப்படி இருக்குது, உடம்பின் வழியாக தெரிஞ்சுக்கலாம்,
அனுபவத்தின் வழியா தெரிஞ்சுக்கலாம், அழியும் போது ஆக்கம் வருவதென்று தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்ல, அது புத்தி தத்துவத்தில் பதிவதாக இருப்பது அது பயனுக்கு தரும்போது இன்பத் துன்பமாக வரும். எத்தனை செய்திங்க நீங்க விரிச்சிங்கன்னா, தனித்தனியா தனித்தனியா ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னுக்கு விரிவு எவ்வளோ வேணாலும் விரித்து சொல்லலாம்ங்க. இந்த வினை கோட்பாட்டில் இது கண்மமலம் புகழுமாறே, இதாயா கண்மம் அப்படி உரைப்பாருங்க. புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு இன்பத் துன்பமாகிய இருவினை பயனையும் தரும் புண்ணிய பாவ வடிவாய் பேர் அழிவு காலத்து மாயில் சென்று பொருந்துவதாய் இருக்கும். இதுவே வினை கோட்பாடு பற்றி சொல்வது ஆகும். இதுதான் நீங்கள் யாராவது வினை வினைன்னு கேட்டாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு புரியணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு சொல்ல வேண்டியது. சரி, நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு வாரம் புரிஞ்சுக்கிச்சுங்க, இவ்வளோ இருக்குதாங்க அப்படின்னு கேட்ட பிறகு, இப்போ இந்த பிறகு எப்படி கிடைச்சிருக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அடுத்த பாட்டு.